திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் உமன்ஸ் டே ஸ்பெஷலாக 1 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி தரேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பை விட்டுருக்காங்க. இது செம ஃபேமஸாக மாறி இருக்குப்பா. பெண்களுக்கு மட்டும் 1 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி தரேன் அப்படின்னு இவங்க அறிவிப்பை கொடுத்த உடனே கூட்டம் அலமோத ஆரம்பிச்சிருக்கு. பிரியாணின்னு சொன்னால் யாருக்குங்க பிடிக்காது? பிரியாணினா பெரிய ஞானியே தவத்தை ஓரமாக தூக்கி போட்டு பிரியாணிக்கு வந்து உக்காந்துருவார். அப்படி ஒரு டேஸ்ட் பிரியாணியில் மட்டும்தான் இருக்குன்னு பிரியாணியோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். உழைக்கும் பெண்களை கௌரவிக்கும் வகையில் இந்த தனியார் ஹோட்டல் பெண்களுக்கு, அதுவும் உழைக்கும் பெண்களுக்கு, 1 ரூபாய் கொடுத்தா போதும் சிக்கன் பிரியாணி ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக நாங்கள் கொடுக்குறோன்னு ஒரு அறிக்கையை வெளியிட, சிறியவர் பெரியவர் அனைவரும் விரும்பிடும் பிரியாணி அப்படின்னு லைன் கட்டி நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களாம் அம்மா சித்தி தங்கச்சின்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து லைனில் நின்று, அம்மா நீ பிரியாணி வாங்கி என் கையில் கொடுத்துருன்னு கூட்டத்தை அலமோத விட்டுருக்காங்க. 1 ரூபாய் கொடுத்தா எக்ஸ்ட்ராவாக பச்சடி கூட வைக்க மாட்டாங்களே, நீங்கள் எப்படிங்க பிரியாணியே தரீங்க அப்படின்னு ஹோட்டல் உரிமையாளர்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 6 மாதம் முன்னாடி தாங்க இந்த ஹோட்டலை நாங்கள் ஆரம்பித்தோம். உழைக்கும் பெண்களை சந்தோஷப்படுத்துகிற வகையில் அவங்களுக்கு பிரியாணி கொடுக்கறது எங்களுக்கும் சந்தோஷம்னு ஹோட்டல் உரிமையாளர் தெரிவிச்சிருக்காரு. ஜீரக சம்பா ரைஸில் 1 ரூபாய்க்கு பிரியாணி யாருங்க தருவா? நாங்கள் தரோன்னு திண்டுக்கல் உப்பு கறி அப்படின்னு அழைக்கப்படுற இந்த ரெஸ்டாரண்ட் 1 ரூபாய்க்கு பிரியாணியை கொடுத்துருக்காங்க, அதுவும் பெண்களுக்கு மட்டும். அதனாலேயே வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி குழந்தையெல்லாம் ஷோல்டரில் உட்கார வச்சு கூட்டு வந்திருக்காங்க. 12:30 to 1:30 வரைக்கும் தான் இந்த ஆஃபர் போல், அதனாலேயே கூட்டம் அலமோத ஆரம்பிச்சிருக்கு. இந்த கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மன்னன் படம் தான் ஞாபகம் வருது. இந்த மாதிரி யாராவது மென்ஸ் டேக்கு பிரியாணிலாம் வேணாங்க, பிரிஞ்சி சாதம் போடுங்க போதும். இந்த 1 ரூபாய்க்காக பிரியாணி கொடுக்கறத தாண்டி பெண்களை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக ஹோட்டல் உரிமையாளர் பண்ண இந்த விஷயத்தை கண்டிப்பாக பாராட்டணும். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் மூலமா தெரிவிங்க. நான் இதை வந்து இப்போ நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன், அது என்னங்கிறது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னாக்கா சுத்தமே தெரியும். கடல் இல்ல டாடி, கடல் அடிலாம் பார்த்ததே இல்ல டாடி, பயமா இருக்கு. இந்த ஷோவுக்காக எத்தனை பேர் உழைக்கிறாங்க தெரியுமா? டைரக்டர் தட்டு கழுவுறதுலேருந்து கேமராமேன் எல்லாம் பாவம். இந்த ஷோவை நீங்கள் பார்க்கணும், என்ஜாய் பண்ணணுங்க ஒரே காரணத்துக்காக தான். அதுக்காகவாது சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் மறக்காமல் அந்த பெல் பட்டன் தான் காமிக்குங்க, வேறு வழி கிடையாது. அத்தனை பேரோட உழைப்பு உங்களை நம்பி தான் இருக்குது. ராமன் பேர் வச்சா தாத்தா ராமன் வைக்கிறதுக்கு பூமன்னு வச்சிருந்தா யாராவது 1 ரூபாய்க்கு வாங்கியாவது சாப்பிட்டுருவாங்க. ஏன் தெரியுமா ராமன் பேர் வச்சாங்க?